ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் திருமலையில் டிடிடியினுடைய 100 ரூபாய் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது நாங்கள் 3 நாட்களுக்கு முன்னாடி திருமலைக்கு போயிருந்த சமயத்தில் எங்களுக்கு சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸில் ரூம் அலாட் ஆகியிருந்துச்சு. சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸில் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் எங்களுக்கு ரூம் அலாட் ஆகியிருந்துச்சு. இது ஒரு நான் ஏசி டபுள் பெட்டட் ரூம், டபுள் காட், 2 பில்லோஸ், 2 உலன் பெட்ஷீட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ரூமில் ஒரு பிவிசி சேர் இருந்துச்சு. நம்முடைய திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பெருசாக ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரூம் உள்ளேயே வாஷ் பேசினும் மிரரும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கு பக்கத்திலேயே அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருந்தது. பாத்ரூம் அண்ட் ரெஸ்ட் ரூம் நீட்டாக இருந்தது. பட் ரெஸ்ட் ரூமில் வெஸ்டர்ன் கிளாசெட்டுக்கு ஹேண்ட் ஃப்ளஷ் கூட ப்ரொவைட் பண்ணலை. மற்றபடி பாத்ரூமில் இருந்த பக்கெட்ஸ், மக்ஸ் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. சப்தகிரியை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ரூம்ஸில் இன்னுமே வாட்டர் ஹீட்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ சுடுதண்ணி நமக்கு பாத்ரூமில் கிடைக்காது. சுடுதண்ணி தேவைப்பட்டால் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ளோர்ஸ்லேயே காமன் வாட்டர் ஹீட்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து தான் நம்ம தண்ணி பிடிச்சிட்டு வர்ற மாதிரி இருக்கும். சப்தகிரியில் இன்னுமே நிறைய இடங்களில் சோலார் வாட்டர் ஹீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தண்ணி நம்ம ரொம்ப சூடாகவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சம்மர் சீசன் அப்படின்றனால நமக்கு ஓரளவு சூடாக இருந்தாலும் குழந்தைகளை வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த சூடே ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்கும். பட் விண்டர் சீசனில் போகிறோன்னா சோலார் வாட்டர் ஹீட்டிலருந்து வரக்கூடிய சுடுதண்ணீர் குழந்தைகளை குளிப்பாட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மேனேஜ் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சப்தகிரியை பொறுத்த வரைக்கும் இதுதான் மிகப்பெரிய ட்ராபேக். சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ்லேயே கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி எங்களுக்கு 3rd ஃப்ளோரில் ரூம் அலாட் ஆகியிருந்துச்சு. 3rd ஃப்ளோரில் இருந்த சில ரூம்ஸ் அப்போ ரெனோவேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரெனோவேட் பண்ண ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. வாட்டர் ஹீட்டர்ஸும் பாத்ரூம்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நமக்கு சுடுதண்ணீர் தேவைப்பட்டால் பாத்ரூம்லேயே 24 ஹவர்ஸ் நமக்கு கிடைக்கும். 3rd ஃப்ளோர்லேயே சில ரூம்ஸ் தான் ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க, சில ரூம்ஸ் ரெனோவேட் பண்ணாமல் இருந்தாங்க. சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் சிஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து ஜஸ்ட் 2-3 நிமிஷம் நடக்கக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது. கோவிலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கும். மற்றபடி வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் கோவிலுமே அமைஞ்சிருக்கு. சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸில் நமக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. முடிக்காணிக்கை கொடுக்கறதுக்கு மினி கல்யாண கட்டா ஃபெசிலிட்டி இருக்குது. ப்ரைவேட் ரெஸ்டாரண்ட்டும் உள்ளேயே இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய ப்ரைவேட் ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் முன்னாடியே நிறைய டிஃபன் ஸ்டால்ஸ் இருக்குது. அங்கே நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் ஃபுட் நமக்கு அவைலபிளாக இருக்கும். கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் முன்னாடி பெருசாகவே அவைலபிளாக இருக்குது. சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் முன்னாடியே திருமலையை சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய ஜீப் ஃபெசிலிட்டிஸும் நமக்கு கிடைக்கும். சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்திலேயே இன்னும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்ட போகிறதாக டெலிவரி இஓ மீட்டிங்கில் இஓ அவர்கள் சமீபத்தில் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ரூம்ஸ்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் ரெனோவேட் பண்ணுவாங்களா இல்லை அதற்கு பதிலாக தான் அந்த புது கெஸ்ட் ஹவுஸ் கட்ட போகிறாங்களா அப்படின்றது தெரியலை. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இந்த ரூமினுடைய ரெண்ட் 100 ரூபாய், காஷன் டெபாசிட் 501 ரூபாய். காஷன் டெபாசிட் நம்ம ரூம் வெக்கேட் பண்ண 24 மணி நேரத்திலிருந்து 7 ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைனா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.